நண்பர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது மிகவும் சந்தோஷம். இந்த புதிய நாளுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட நமக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லறையில் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை கர்த்தர் குணமாக்குறார். அப்போ அவன் குணப்பட்ட பின் வஸ்திரம் தரித்து தேவனோடு கூட போய் அமர்ந்திருக்கிறான். இதை பார்க்குறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவனுக்கு எப்படி இந்த விடுதலை கிடச்சிது? பல வருஷமாக அவன் பிசாசு பிடிச்சி இந்த கல்லறையில் தானே அவன் உட்கார்ந்துருந்தான், எப்படி இவனுக்கு இந்த விடுதலை கிடச்சிது அப்படின்னு. இப்போ அவனுக்கு கிடைச்ச அந்த விடுதலையை நிமித்தமாக அவன் இயேசுவோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள் கூட வரேன், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த பதிலை சொல்கிறாரு, நீ வந்து என் கூட வர வேண்டாம், நீ உன் எண்ணத்தார் எடுத்துகிட்ட போய் உன் வீட்டுக்கு போய் உனக்கு நடந்ததெல்லாம் நீ வந்து அறிவி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவன் பெற்ற சந்தோஷத்தை, அவன் பெற்ற அனுபவத்தை அவர் பிறரிடத்தில் போய் சொல்லணும்னு தேவன் எதிர்பார்க்குறார். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நம்ம கத்தரிடத்தில் அநேக காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், நிறைய நன்மைகளை வாங்குகிறோம், நிறைய தேவன் நம்ம வாழ்க்கையில் நின்று செயல்படுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் நமக்கு என்ன ஆலோசனை தராங்கங்கிறது நம்மளால் உணர முடியுது. இதை நம்ம பிறரிடத்தில் சொல்லுகிறோமா, இன்னத்தர இடத்துல போய் நம்ம சொல்லுகிறோமா? இயேசுவோடு கூட இருக்கணும்னு நம்மளும் இவரை போலவே ஆசைப்படுகிறோம். அவர் கூடவே இருக்கணும், அவர் கூட நம்ம தங்கணும், அவர் கூட தான் நம்ம நடக்கணும், அனுதின வாழ்க்கை அவரோடு கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதை விரும்புகிறார், நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுறது நல்லது தான், ஆனால் கூடவும் நான் உங்களுக்கு செஞ்சதை உங்கள் இனத்தார் இடத்துல போய் அறிவிங்க. அப்போ நம்ம அன்னன்றைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இடைப்படுகிற காரியங்களை நம்ம பிறரிடத்துல சொல்லுகிறோமா? நிச்சயமாக அதை நம்ம சொல்லணும். அது நிமித்தமாக அவருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய ராஜ்யத்தின் எல்லைகள் விரிவாகும், அவர் எதை ஸ்தாபிக்கணும்னு நினைச்சாரோ அது இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அவர் நமக்கு செய்த நன்மைகள் காரணமாக இருக்கும். அது இந்த நாளிலிருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்கிற காரியத்தை நான் நிச்சயமாக என்னுடைய இனத்தார் இடத்துல போய் நான் சொல்லுவேன்னு சொல்லுவோம். அது அவருடைய நாம மகிமைக்காக, நம்மளுடைய பெருமைக்காக அல்ல. நான் இயேசுவோடு கூட எப்படி இருக்கேன்னு தெரியுதா, அவர் எனக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாருன்னு தெரியுதா அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துறதுக்காக இல்லை, தேவ நாம மகிமைப்படுவதற்காக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. இதில் முழுமையுமாக நாம் அல்ல, அவர் ஒருவரே இந்த இடத்துல மகிமைப்படுவதற்காக நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்போ நிச்சயமாய் செய்யும் பொழுது கர்த்தர் மிகவும் நமக்கு மேலே களி கூறுவார், நம்ம நிமித்தமாக அவர் சந்தோஷம் அடைவார். அதனால இந்த வார்த்தையின்படியே நம்ம நடப்போம், இதற்குண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பல்லவ தகப்பன், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர், எங்களை சரிப்படுத்துகிறீர். இந்த நாளிலே கற்றுக் கொடுக்குற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மோடு கூட இருந்தாலும் அப்பா, நீர் செய்கிற நன்மைகளை பிறருக்கு நாங்கள் தெரிவிக்க எங்களுக்கு உதவிச்சேங்க. இதனை கேட்கிறேன், ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்னும் அதிகமாக நீங்கள் இறங்கி செயல்படுங்க, சாட்சியாக நிறுத்துங்க, அவங்க பிறருக்கு அறிவிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க, சூழலை கொடுங்க, உங்கள் நாமத்தை மேம்படுத்துங்க. உங்களுடைய ராஜ்யம் கட்டுகிற பணியிலே அப்பா இணைந்து செயல்படக்கூடியவர்களாக நீர் ஒவ்வொருவரையும் வைக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.